அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. என்கிட்ட ஒரு அந்த அந்த சந்திப்புக்கு டைரக்டரும் நானும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டண்ட் தம்பி ஒருத்தன் பேசினான். பேசி இந்த மாதிரி ஞானவேல் சார் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னா, சரி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை சார் தான் அங்கே வராங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அடுத்த நாள் ஞானவேலன் பேசினான். பேசின உடனே, பிரபு நாங்கள் நாகர்கோவில் தான் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு. ஜெய் பீம் அப்படின்னு அவ்வளோ பெரிய படத்தை எடுத்த ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட கேட்குறேன், நான் உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது சரி நாளைக்கு காலையில் நான் இங்கே தானே இருப்பேன் வாங்க. வந்து இன்னொரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல நான் வரேன் அப்படின்னு. இல்லை நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவரும் அந்த அக்காவும் என்ன தேடி வந்தாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நினச்சாச்சுன்னா நீ சென்னைக்கு வான்னு கூப்பிட்டு பேசியிருக்கலாம், பட்டு நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து ஒன்றை தேடி நான் வரேன் அப்படிங்கும்போது வந்து அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான மனுஷன். இந்த மாதிரி ஆட்கள் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. ஒரு படம் டைரக்ட் பண்ணோடனே வந்து நம்ம ஆட்கள் தத்துவம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அவர் ஒரு தத்துவத்தையே ஒரு படமாக பேசிட்டு அவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோட பரபரப்பாக இருப்பார். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பவும் முகம் சிரித்த மாதிரி தான் இருக்கும், யார்கிட்டையும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல. நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு அசோசியேட்டும் சரி அவங்கெல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க, ஆனால் யாரையுமே திட்டி நான் பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் போனோடனே கையை கட்டி கூப்பிட்ருவோம்ல, நான் நேரம் கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு நான் அப்படி கிளம்பிடுவேன். பின்னர் நாகர்கோவிலில் ஷூட்டிங் நடக்கும்போது மேக்ஸிமம் நான் அந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருந்தேன். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.